அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர். அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தின் நின்றவர். பூணுதல் விரதமாக கோடல். அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அகுது அவ்வருளுடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து. அவ்வாறு ஆணையுடையார் ஆயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது. உயிர்கள் மாட்டு இப்ப பிரயோகத்தில் உயிர்கள் மாட்டு என்றால் உயிர்கள் எடுத்து அவ்வளவுதான். இப்ப நாங்க மாத்திட்டோம். அந்த சொற்கள் பழைய காலத்து சொற்களுக்கான அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல குறள். இது நாம் சற்று படிக்க வேண்டிய ஒரு குறள், சுலபமாக படிக்க வேண்டிய ஒரு குறள். குறளை முதலிலே படிப்போம். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வளவே இல்லாமல் துறவிகளை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். இதுவரை படித்தது முற்றும் துறந்த துறவிகளை பற்றி. பத்தாவது குறளிலே வந்து திடீரென்று அந்தனர்களை பற்றி சொல்ல தொடங்குகிறார். அந்தனர் என்பர் அறவோர், மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்பது குறள். துறவிகளை பற்றி அல்லவா இந்த அதிகாரம், அந்தனர்களை பற்றி இது எங்கே வருகிறது, இதை ஏன் அந்தனர்களை கொண்டு வந்து இதற்குள்ளே புகுத்துவான் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பலகால சம்பவங்களாலே அந்தனர்கள் மேலே சில பேருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்தனர்கள் என்றால் சுயநலமிகள் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. இதில் யாரும் அந்தனர்கள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை சொல்லுங்கள். அதிலே ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அந்த அந்தனர்கள் சார்ந்த உண்மை அல்ல. புத்தி கூர்மைப்படுகிற பொழுது சுயநலம் வந்து விடுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்தனர்கள் சுயநலமிகளாக இருந்ததற்கு காரணம், கல்வித்துறையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துறையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உயர்துறையை ஏற்று புத்தியை கூர்மைப்படுத்தி மேல் நோக்கி போனவர்கள் பல பேர். வெறுமனை புத்தியை கூர்மைப்படுத்தியதால் சுயநலம் மிகுந்தவர்களும் பல பேர் இருந்தார். இது ஒரு ஜாதி பற்றிய விஷயம் என்று நினைக்காதீர்கள். இது அவர்களிலும் விடையில்லை, இவர்களிலும் விடையில்லை. அறிவு பாதையிலே உண்மையை தொட தவறுவோமானால் ஒரு எல்லைக்கு மேலே வருகிற அறிவு நம்மை களவு நோக்கித்தான் செலுத்தும். அனுபூதியிலே என்று நினைக்கிறேன், அருணகிரிநாதர் சொல்கிறார், கரவாகிய கல்வியுடார், கரவாகிய கல்வியுடார் கடை சென்று இரவா மகை வகை மெய்பொருளீகுவையோ குறவா குமரா கொலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாவரணி என்று அனுபூதியிலே ஒரு பாட்டு. கல்வியுள்ளார்களை, கல்வியுள்ளவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன அடை கரவாகிய கல்வி, கள்ளத்தனமான கல்வியை வைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம், மறைக்கிற கல்வி. கல்வி ரொம்ப ஆபத்தான ஒரு கத்தி போன்றது. அதை மிக உயர்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், மிக தாழ்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். உண்மை பயனை எய்தாமல் கல்வியை கல்வியாகவே வைத்துக் கொண்டோமானால் அது மறைப்புத்தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் கடவுளை அடைய வேண்டும் என்ற பாதை பற்றி பேசின பெரியவர்கள் எல்லாம் கல்வியும் கடவுளை அடைவதற்கு ஒரு தடை என்று சொன்னார். கல்வியையும் தடை என்கிறார். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே தாயுமானவர். கல்வி வேண்டாம் என்கிறார். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். மாணிக்க வாசகர் முத்திர குத்தி சொல்ற, படிச்சவனே எனக்கு கிட்ட விட்டுடாதே. அவர் ரொம்ப படிச்சிடாதீங்க. படிப்பு ஞானமாகாத பட்சத்திலே படிப்பு துன்பம்தான். அதுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. அன்று கல்வியை தொழிலாக கொண்டவர்கள் தெய்வ பக்தி என்று ஒன்று இருந்தபடியால் அதற்காவது கொஞ்சம் பயந்தார்கள்.
இன்று கல்வியிலே செல்கிறவர்கள் தெய்வம் என்று ஒன்று இல்லை என்ற நம்பிக்கையோடு வந்தபடியால் பாவத்தின் எல்லை தொட முயற்சிக்கிறார்கள். நான் பொதுப்பட உலகளாவி சொல்லுகிறேன். ஆகவே இந்த அந்தனான் என்ற பெயர் இதுக்குள்ளே வர வேண்டிய தேவை என்ன? அந்தனர்கள் என்றால் தீயவர்களா? உண்மையிலே அந்தனர் என்ற பெயர் நம்முடைய மொழியிலே முற்றும் துறந்த துறவிகளை குறிக்க வந்த பெயர். அதை தெரிந்து கொள்ளுங்கள். முற்றும் துறந்த துறவிகளுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு கோயில்களில் அர்ச்சனை செய்கிற பொழுது அந்தனர்கள் கோத்திரம் கேட்பார். அதுல ஒரு கெடிதனம் இருக்கிறது. அந்தனர்கள் சொல்வார்கள், நாங்க கௌசிக கோத்திரம், பராசர கௌசரம் என்று சொல்வார்கள். எந்த பரம்பரையிலே நாங்கள் வந்தவர்கள் என்றால் நீங்க கவனிச்சு பார்த்தால் தெரியும், அவர்கள் சொல்லுகிற கோத்திரம் எல்லாம் ஏதோ ஒரு ரிஷி கோத்திரமாகத்தான் இருக்கு. ஒரு ரிஷியிலே இருந்துதான் அந்த கோத்திரம் தோன்றி இருக்கு. அதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு மரம் இருக்கிறது. ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே பெண்ணோ மாப்பிளையோ எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அது ஒரு சகோதர உறவு முறை வரும் என்றபடியால். ஏனென்றால் அந்த இரத்த தொடர்பு தான் வருகிறது. கௌசிக கோத்திரம் என்றால் கௌசிகன் என்பவன் ஒரு ரிஷி, அது மாதிரி பராசரர் என்பவர் ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் இவர்கள் தான் அந்தனர்கள் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த ரிஷி அந்த கோத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்ப இந்த ரிஷி அந்தனர் வரவில்லை வராத எங்களை குருக்கள் கேட்பார், நீங்க என்ன கோத்திரம் என்பார். இப்ப நாங்க சாதாரண ஆக்களா? நாங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள். இவர்களெல்லாம் ரிஷிகள் பெயர் சொன்னோடனே நாங்களும் ஒரு கோத்திரம், நாங்க சிவகோத்திரம் என்போம். இதெல்லாம் முனிவர்ல தோன்றினவர்கள், நாங்க சிவன்ல தோன்றினவர்கள். அது உண்மையும் தானே. ஒரு முனிவர்ல தோன்றின பரம்பரையே நீ பெருமையா சொல்கிறாய். நீ யாரு என்று கேட்டா நான் சிவன்ல தோன்றினவன், நான் சிவகோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறியா? இதெல்லாம் நம்ம நம்ம கெட்டித்தனம். இதான் இந்த கரவாகிய கல்வி. உண்மை என்னவென்று கேட்டால் ஆதி காலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். ஆதிகாலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். இதுல பழைய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்தனன் என்றால் கோயில பூசை பண்றவனுக்கு பெயர் என்று வந்துவிட்டது. அப்படி இல்லை. திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தொடங்குகிறார், தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்போ ஒரு அந்தனர் வந்துவிட்டதா? பின்னாலே சொல்லுகிறார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். மூன்று நேரத்திலையும் சிவபெருமானுக்கு பூ போட்டு பூசை பண்றவனுக்கு அடியே. பின்னுக்கு முன்னுக்கு என்ன சொன்னார்? தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. அது என்ன? அப்ப அவர் யார் இவர் யார் என்று கேள்வி வந்து விட்டது அல்லவா? முதல் பிராமணரை சொன்னா அவர் தானே பூசை பண்றவராக இருப்பார். பிறகு முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்றால் கோயில பூசை பண்றவன் அர்த்தம். அப்ப முதல் சொன்னவர் யார் என்றால் அவர் அவர் அல்ல. தில்லைவாள் அந்தனர் என்பது சிவனுக்குரிய பெயர். தில்லையிலே இருக்கிற அந்தனன் அவனுடைய அடியார்க்கும் அடியே. அப்ப முதல் சொன்னது இப்ப எல்லாம் நாம சொல்லப்படாத ஐயா, நான் திருப்பி ஊருக்கு ஒழுங்கா போக வேண்டாமா? சிவனை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த 3000 இருந்தார்கள் சிதம்பரத்தில். தில்லைவாள் அந்தனன் என்ற பெயர் அவனுக்கு தான், சிவனுக்குரிய பெயர் தான். பிறகு அவனுக்கு பூசை பண்ணினவர்கள் பின்னாலே சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். மூன்று நேரமும் சிவனை தீண்ட கிடைத்த அவர்களுக்கும் அடியேன். அது சரி, சிவனுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது. சிவன் என்றால் இறைவனுக்கு. அது பின்னாலே விளக்கம் சொல்லுவேன், ஏன் இந்த பெயர் இருந்ததுக்கு விளக்கம் சொல்லுவேன். பிறகு அந்த இறைவனோடு தங்களுடைய புலனடக்கி யோக முயற்சி செய்து தத்துவ உணர்வு பெற்று அதனாலே அவா அறுத்து இறைவனோடு சில பேர் கலந்தார்கள். அவர்களுக்கு முற்றும் துறந்த முனிவர்கள் என்று பெயர். இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த கலக்கிறதுக்கு ஆரம்ப நிலை புலனடக்கம், அதற்கு பிறகு அந்த புலனடக்கத்தாலே யோக பயிற்சி, யோக பயிற்சியினாலே தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் வந்தால் துறவு வந்துவிடும், துறவு வந்துவிட்டால் மெய்யுணர்தல் வந்துவிடும், மெய்யுணர்தல் வந்துவிட்டால் அவாறுத்து இறைவனோடு சேர்ந்து விடுவோம். அப்போ இறைவனோடு சேர்ந்து விட்டபடியால் இறைவனை சேர்ந்தவர்களையும் அந்த இறைவனுடைய பெயராலே அழைத்தார்கள். அந்தனன் என்பது இறைவனுக்குரிய பெயர்.
இந்த துறவிகள் இறைவனோடு இரண்டர கடந்த காரணத்தினாலே அந்த அந்தனர் என்ற பெயர் இந்த முற்றும் துறந்த துறவிகளுக்கும் வந்தது. இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா நாம ஒன்றும் தெரியாமல் எவரிலும் சேரு அல்லையே எத்த தயாராக. ஒன்றினுடைய பெயர் ஒன்னொன்றுக்கு ஆகிற பொழுது அதற்கு ஆகு பெயர் என்று இலக்கணம். அப்ப சிவனுடைய பெயர் சிவனோடு கலந்தவர்களுக்கும் ஆயிற்று. தமிழ்ல என்னொன்று தத்திதாந்த பெயர் என்று ஒன்று சொல்கிறார்கள். தமிழ்ல தத்திதாந்த பெயர் என்றால் தந்தை பெயரை வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது. தந்தையினுடைய பெயர் வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டினால் அதுக்கு தத்திதாந்தம் என்று அர்த்தம். பிராமனுக்கு தசரதி என்று ஒரு பெயர் உண்டு. தசரதன் புதல்வன் என்றபடியால் தசரதி. இந்திரசித்தனுக்கு ராவணி என்று ஒரு பெயர் இருக்கிறது. ராவணன் புதல்வன் என்றபடியால் ராவணி. ஜனகன் மகள் என்றபடியால் ஜானகி. தந்தை பெயர் வைத்து சொல்லப்படுகிற பொழுது அந்த பெயருக்கு தத்திதாந்தம் என்று அந்த பெயரை சொல்வார். அப்ப ஒன்றினுடைய பெயர் இன்னொன்றுக்கு ஆகும், அதுக்கு உபச்சாரம் என்றும் ஒரு இலக்கணம் உண்டு. உபச்சாரம் என்று இலக்கணம் உண்டு. ஒரு வகுப்புல வாத்தியார் பார்த்து, ஏய் முதலாளி நீ சொல்லு என்பார். அவன் முதலாளியா? அவங்க அப்பா முதலாளியா இருப்பார். இல்லாட்டி டாக்டர் நீங்க சொல்லுங்க என்பார். இவர் டாக்டரா? அப்பா டாக்டரா இருந்தா அந்த பெயரை பிள்ளைக்கு சொல்றது. அதை உபச்சாரம் என்று சொல்வார்கள், தத்திதாந்தம் என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர்களாலே சொல்வார்கள். கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கு, கடவுளுக்கு அந்தணன் என்ற பெயர் இருந்ததாலே கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கும் அந்த பெயர் வாய்த்தது. ஆகவே உண்மை அந்தனர்கள் யார் என்றால் இந்த துறவிகள் தான். நீங்க இப்ப எந்த பிராமணரையும் கேளுங்கள், என்ன கோத்திரம் என்று கேளுங்கள், ஏதோ ஒரு துறவியின் பெயர் தான் சொல்வார். இறைவனோடு ஒன்றிணைந்தபடியால் இறைவனுடைய பெயர் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்று கேட்டால், அவர்கள் துறவிகள் சில நேரத்திலே குழந்தைகள் பெற்றார்கள். அது நம்ம கோளாறு குரல் துறவிகளுக்கு நீக்கப்படாது. உலகத்தினுடைய நன்மை கருதி குறித்த நேரத்திலே குறித்த குழந்தை தோன்றினால் அந்த குழந்தையாலே உலகம் உய்யும் என்று கண்டால் அந்த நேரத்திலே ஒரு குழந்தையை தோற்றுவிக்க முனிவர்கள் முன்வந்தார்கள். நீங்க நினைக்கலாம் இப்படித்தான் எல்லா முனிவர்களும் சொல்லுகிறார்கள் என்று நினைப்பீர்கள். அப்படி இல்லை, அது பெரிய ரகசியம். அதை எப்படி வார்த்தைகளுக்குள்ளே அடக்கி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. காமம் மனதிலே காமம் இல்லாமல் உடலுறவு கொள்ளலாம். இது நீங்க நம்புவீங்களா? உடலுறவு என்றாலே காமம் தானே. எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம் நம்ம வச்சு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அறிவு என்று வந்துவிட்டால் ஒன்றும் புறந்தள்ளக்கூடிய விஷயம் இல்லை, ஆராய வேண்டிய விஷயம்தான். நமக்கு விருப்புத்தான் காமம், நமக்கு விருப்புத்தான் காமம். அதனாலேதான் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நம்முடைய விருப்பினாலே பிறந்த பிள்ளையாலே என்னுடைய சாயல் அந்த பிள்ளையில இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றது புரியறதில்ல? என்னுடைய விருப்பு தானே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்புக்கு அடிப்படை எண்ணம். அந்த விருப்பினாலே ஒரு குழந்தை பிறந்தால் என் எண்ணம் அந்த பிள்ளையிலே பதிந்துடும். விருப்பே இல்லாமல் காமம் கொள்ளலாம், துறவிகள் அப்படி கொண்டார்கள் என்று சொல்கிறார். அதெல்லாம் இப்ப அந்த அடிப்படையே புரியாமல் பல பேர் இந்த அகலிய கதை சொல்லுகிற பொழுது முனிவனை கல்யாணம் பண்ணதால அவளுக்கு திருப்தி இல்லை, அதான் இந்திரனை சேர்ந்துட்டாள் படுபாவிகள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு முனிவனை போல கொஞ்சம் ஒரு வரம்பு மீறுகிறேன், ஆனா நீங்க வளர்ந்தவர்கள் என்றபடியால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முனிவனை திருமணம் செய்த பெண்ணை போல திருப்தியோடு உலகத்திலே எந்த பெண்ணும் வாழ மாட்டான். ஏனென்றால் விருப்புள்ளவனுக்கு உடம்பு அவன் கட்டுப்பாட்டில் இருக்காது, விருப்பத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். ஆகவே அவனுடைய உடம்பு இயக்கம் விருப்பத்தினுடைய வேகத்தை பொறுத்து இருக்கும். விருப்பில்லாமல் உடம்பை இயக்கக்கூடிய ஒரு துறவிக்கு அவனுடைய இயக்கம் என்பது அவனுடைய விருப்பிலே இருக்காது, உடம்பு அவன் சொன்னது கேட்கும். ஆகவேதான் ரிஷி பத்தினிகள் எல்லாம் பெரும்பாலும் ஒழுக்கசாரிகளாக இருந்தார்கள். இதெல்லாம் அடிப்படை, இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரம்பு மீறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த துறவிகள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு விருப்பு என்று அது புலநடக்கம் எப்போவோ நிகழ்ந்த பிறகு, புலநடக்கத்துக்கு பிறகுதானே யோகம், யோகத்துக்கு பிறகுதானே தத்துவ உணர்வுக்கு பிறகுதானே துறவு மெய்யுணர்தல் எல்லாம் பெறுகிறது. அப்ப துறவி காமத்துக்காக திருமணம் பண்ணினான் பிள்ளை பெற்றான்ட்டு நினைக்கப்படாது. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த உலக நன்மை, அவர்களுக்கு இந்த தத்துவ ஞானம் உள்ளவர்கள்,
இதுதான் உலகம், இதுதான் விபணம், எல்லாம் அவர்களுக்கு ஆகாயம் இது எல்லாம் அவங்க புத்தியில பதிவா இருக்கும். நாம படிக்கிறதுக்கே இந்த கஷ்டப்படுறோம், அவர்களுக்கு புத்தியில அது பதிவா இருக்கும். ஆகவே அவர்களுக்கு உலகம் தெரியும், நேரம் தெரியும், காலத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த அறிவு ஞானத்தினாலே இந்த வினாடியிலே ஒரு பிள்ளை தோன்றினால் அந்த பிள்ளையாலே உலகம் நன்மை அடையும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே தங்களுடைய காமத்துக்காக அல்ல, உலகத்தினுடைய நன்மைக்காக. அதனாலேதான் அந்தனனுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அவன் ஒருவன் தான் உலகம் பற்றி சிந்திப்பான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்வது அந்த அந்தனனை பற்றி, அவன் உலகத்தை பற்றி. அதான் அவர்களுடைய மந்திரத்தை முக்கியமா அவனுக்கு இருக்கிற முக்கியத்துவம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாம் சுகினோ பவந்து, எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் என்று பூ போடுகிறது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு தான், நீங்க பிராமண குலம் என்று நினைக்காதீங்க, ஒரு உயர் கல்விமான் அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவனுடைய போய் வணங்குற பொழுது உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும். ஏனென்றால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் அதற்குள்ளே நானும் இருக்கிறபடியால் நானும் நன்றாக இருப்பேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் உலகம் எனக்குள்ளே இல்லாதபடியால் உலகம் கெட வாய்ப்பு இருக்கிறது. உலகம் கெட்டால் நான் நன்றாக இருப்பது சான்ஸ், வாய்ப்பு இல்லாமல் போய். அது தெரிந்தபடியால் கல்வியாளர்கள், உண்மை பிராமணர்கள் உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தார். அது அவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பினாலே உலகுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பு இருப்பது அவர்கள் ஞானத்திலே உதித்தால் தங்கள் சந்ததியை விருத்தி செய்தார். அது அவர்கள் சந்ததி அல்ல, அதனால அவர்கள் அடையாளம் இருக்காது. இப்ப வசிட்டருக்கு பிள்ளை இருந்தார், சுகமுனிவர் என்று பெயர், சுகமா முனிவர் என்று பெயர், பெரிய ரிஷி, வசிட்டரை விட பெரிய ரிஷி அவர். 16 வயசு பையன், அந்த வயசுலேயே அவருக்கு பெருஞான். எனக்கு எதை சொன்னேன் எதை சொல்ல இல்லைன்னு தெரியாது, அதுக்கு என்ன திருப்பி சொல்லுகிறேன். வசிட்டர் ஒரு முறை போகிறார், ஒரு ஆற்றிலே பெண்கள், இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார், ஒற்றையடி பாதை, அது ஆழத்துக்கு மேல ஒரு பாலம். வசிட்டர் போனார், வயதானவர் வசிட்டர் போனார். இந்த குளிச்சு கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் உடைகளை எடுத்து இப்படி மறைச்சு கொண்டார். வசிட்டர் போன அப்புறமா அவருடைய பிள்ளை சுகர், 16 வயசு இளைஞன், அவர் போனார். இந்த பெண்கள் எல்லாம் பேசாம இருந்து குளிக்கிறார், மறைக்க கிரைக்க இல்லை. வசிட்டருக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு, நாங்க இளவன் போகிற பொழுது எல்லாம் எடுத்து மறைத்தவர்கள், இந்த இளம் பையன் வர்ற பொழுது இப்படி இருக்கிறார்களே என்று கேட்டால் அதுக்கு பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. என்ன வயதானாலும் மனத்துக்குள்ளே எங்கோ ஒரு மூளைகளுக்குள்ளே காம விகாரங்கள் இருந்தால் அது எதிராளியை பாதிக்கும். இப்போவும் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு முன்னுக்கு போய் நிக்கிறீங்களா, முன்னாலே நிக்கிறவர் உங்க கண்ணாடி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வு பாதிப்பு எதிராளியிடம் விளையும், நீங்கள் விரும்பினால் என்ன விரும்பாவிட்டால் என்ன விளையும். சுகமாமுனிவராகிய இளைஞனை பார்த்து அவர்கள் தங்களை மறைக்கவில்லை, ஏனென்றால் அவராலே ஒரு பாதிப்பு அவர்களுக்கு வரவில்லை, முனிவராகிய வசிட்டராலே வந்தது என்கிறார். அவருடைய பெருமை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், சுகமா முனிவரை ஒரு இடத்துல போய் உட்கார மாட்டாராம், நடந்து கொண்டே இருப்பாராம். ஏன் இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் என்று கேட்டால், ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அந்த இடத்துல ஒரு விருப்பம் வந்துவிடும், அதிலே ஒரு பற்று வந்துவிடும் என்பதற்காக இருக்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாராம். அது உண்மைங்க. இப்ப பாருங்க, இதுல என்ன உட்கார வச்சு எனக்கு பாடங்க, நாளைக்கு இந்த சீட்டை மாத்தினார்களா, எனக்கு வராது படிப்பு, ஏன்னா இது பழகி போச்சு. இப்ப வந்து 12 வகுப்புல இது பழகி போச்சு. உங்களுக்கும் அப்படித்தான், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினாலும் கூட பாருங்க, அவன் அவன் கட்டில வந்து படுத்தா வர்ற தூக்கம் வராது. ஏன்னா அது பழக்கம் ஆகிடும், பழக்கம் என்பது பற்றாகிவிடும், பற்றாகிவிட்டால் துறவு போய்விடும் என்பதற்காக அவர் உள்ளத்துல இருக்க மாட்டாராம், அப்படி இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பராசர முனிவர், மகாபாரத கதை படிக்கிறோம், பராசரர் என்கிற முனிவர் வியாசருடைய அப்பா. ஒரு நாள் அவருக்கு தெரிகிறது, ஒரு குறித்த மூர்த்தத்திலே பிறக்க போகிற குழந்தையினாலே உலகம் பயன் கொள்ளப் போகிறது என்று தெரிகிறது. ஆகவே எங்காவது கற்பதானம் பண்ண வேணும் என்று நினைத்து கொண்டு போகிறார். பெருமழை வந்து விடுகிறது, வெள்ளம், ஆற்றங்கரையிலே ஒரு பெண், அவளுக்கு மச்சகந்தி என்று பெயர், அவளுடைய மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் வாசனை, அவளுடைய உடம்பிலே மீன் வாசனை எப்பொழுதும் வீசுமா, ஏன்னா அந்த தொழில் பண்ணினவள். அவளுக்கு வேலை படகு வச்சு அந்த ஆற்றங்கரையிலே இருந்து மறுகரைக்கு கொண்டு போய் விடுவது, கங்கையினுடைய கரையிலே கொண்டு போய் விட வேண்டும். இப்ப இவள் படகு வைத்துக் கொண்டிருக்கிறாள், முனிவர் வருகிறார், கற்பதானம் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது, என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விடு என்கிறார். விட முடியவில்லை, ஏன்னா மழை வெள்ளம் பெருகி ஓடுது, அவளாலே அவள் மறுக்கிறாள். அப்ப இவர் என்ன பண்ணினார்,
அந்த பெண்ணை வலியுறுத்தி கேட்டார், ரொம்ப முக்கியமான விஷயமா, என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விடு. இப்ப இதுக்கு கொச்சத்தனமா விமர்சனம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், உண்மையை அறிகிறதா முக்கியம். இவர் கேட்டு கொண்ட உடனே அந்த பெண் அதற்கு சம்மதித்தான், சரி கொண்டு போய் விடுகிறேன் என்றால் படகு புறப்பட்டு விட்டது. முனிவர் ஏறிவிட்டார், மச்சகந்தி இருக்கிறார். பெரு வெள்ளம் இவர்கள் நினைத்த மாதிரி அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. அந்த மூர்த்தம் கடக்க போகிறது, பரசரர் பார்த்தார், அந்த நேரம் கடக்க போறது, உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை கிடைக்காமல் விட போகிறது. அப்போ அந்த நேரத்திலே அந்த கற்பதானம் பண்ண வேணும். இந்த பெண்ணை பார்த்து கேட்டார், பெண்ணே இதுதான் சூழ்நிலை, நான் தருகிற கற்பதானத்தை ஏற்று ஒரு குழந்தையை நீ பெற்றெடுக்க வேண்டும். அவள் பதறி போனாள். அவளுக்கு இந்த ஞானம் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அல்லவா? இது இப்ப நம்ம சாமிமார் மாதிரி ஒரு சாமி போல இருக்கு, நடாத்துல கொண்டு வச்சு இப்படி கதைக்குதுன்னு இவர் நினைச்சிருப்பார். ஆனாலும் அந்த அந்த காலத்துல ரிஷிகள்ல இருந்த மதிப்பாலே அவள் முதல்ல மறுத்தாலும் பிறகு சம்மதித்தான். ஒரு வினாடி, அது அப்பவே ரிஷி தோன்றினார். அவர்களுடைய அதான, அவர்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் என்று சொல்லிவிட்டோமே. கற்பத்தை வாங்கினால் உடனே குழந்தை பிறந்தது. அவர்தான் வியாச முனிவர், வேதங்களை வகுத்து இன்றைக்கு வரைக்கும் வேதம் மிக்க வழி செய்தவர். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படி உலக தேவைக்காக துறவிகள் சந்ததி விருத்தி பண்ணினார், பற்றில்லாமல் பண்ணினார். அந்த பிள்ளைய பிறந்தோன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அப்படி பிறக்கிற பிள்ளைகளுக்கு, ரிஷிகளிலே இருந்து பிள்ளைகள் பிறந்த பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் அந்தனர் என்ற பெயர் வந்தது. புரிந்து கொள்ளுது. அப்போ முதல் கடவுளுக்கு அந்தனர் என்று பெயர், பிறகு ரிஷிகளுக்கு பெயர், பிறகு அவர்களாலே தோற்றுவிக்கப்பட்டவர்களுக்கு அந்தன பெயர். இந்த பெயர் ஒரு நாலு தலைமுறை வந்தோன அவன் அவன் தன் தன் குலப்பெயர் என்ற அந்த பெயருக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டான். இப்போ ஒரு 25 இப்ப வியாசர் என்று வைங்க, ஒரு இப்ப இப்போ ஒரு 2000 சந்ததி வந்திருக்கும். அது போக 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 அதனுடைய தன்மை குறையும். நான் அன்றைக்கு சொன்ன அதே உதாரணம் தான், முதல் காப்பி, ரெண்டாம் காப்பி, மூன்றாம் காப்பி, டிகாஷன்ல இப்ப கடைசியில பச்சை தண்ணியே காப்பியா வந்துடும். இப்ப அப்படி வந்தவனும் அந்தனன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறான். அதுதான் கொடுமை. அதாவது அந்த ரிஷித்தன்மை ஏதும் மற்றும் போய்விட்டது. ஆனாலும் அவர்கள் பரம்பரையிலே அவர் அப்பா அந்தனன் என்று சொன்னார், இவர் அந்தனன் என்று சொன்னார், இவர் அந்தனன் சொன்னார், ஆகவே நானும் அந்தனன். இவன்கிட்ட நாம எப்படி நல்லதை எதிர்பார்க்க முடியும்? எல்லா ஜாதிக்கும் இது பொது. அந்த நிலை வச்சு சொன்னால் நீங்க எல்லாத்துக்கும் பொருங்க. உயர்ந்த பரம்பரையிலே தோன்றிய குடும்பங்கள்ல இன்றைக்கு அந்த உயர்தன்மைகளை காணவில்லை. காரணம் என்னவென்றால், அது காலம் கடந்து 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 அந்த தன்மையை இழந்து போய்விட்டோம். ஒருவருடைய அது நம் பரம்பரையில சொல், இப்ப இன்னும் ஒரு ஆள் ஒருவருடைய பிள்ளை பிறந்தால் ஒருவருடைய குணம் 7 தலைமுறை வரையும் அந்த குணம் நிற்கும் என்கிறார்கள். ஒரு உங்கள ஒருத்தர் அப்பான்னு வைங்க, உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை 7வது பிள்ளை வரையும் உங்க குணச்சாயல் இருக்கும், 8வது தலைமுறையிலே மாறிவிடும் என்கிறார். மாறும் என்றால் அது எப்படி மாறும் என்றால், அப்ப இந்த பரம்பரையின்படி இருக்கும் என்றால் அது அந்த முழுச்சாயல் இல்லாமல் பிறகு சேர்ந்ததெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு புது தலைமுறை உருவாகும், அது 7 தலைமுறைக்கு நிற்கும். இதுதான் அமைப்பு. எத்தனையோ நூற்றாண்டு கடந்த பிறகு அந்த சொன்ன பழக்கத்தினாலே அந்த ரிஷி பெயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த ரிஷித்தன்மை இன்றைக்கு இல்லை. ஆகவே அந்தனன் என்ற பெயர் ஒரு குலப்பெயர் அல்ல, ஜாதி பெயர் இல்லை. இது துறவிகளை சொல்லுகிறபடியால் தான் நீத்தார் பெருமை சொல்லுகிற பொழுது அந்தனன் என்ற சொல்லை திருவள்ளுவர் கொண்டு வருகிறார். இதை வைத்துக் கொண்டு பிராமணருக்கு பற்றி நல்லா பாராட்டி இருக்கிறார் என்று பிராமணர்களும் சொல்லக்கூடாது. பிராமணரை பாட்டி இருக்கின்ற பிராமணருக்கு எதிரானவர்கள் திருவள்ளுவரை வெறுக்கவும் கூடாது. உண்மை புரிந்து கொண்டால் சரி. இப்போ அந்த அந்தனர் யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துறவிகளை சொல்லுகிறார், அதை வைத்து சொல்லு அந்த 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 உண்மையை புரிந்து கொண்டு குரலுக்குள்ளே நுழைகிறோம். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர், அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தின் நின்றவர். அறவோர் என்று சொன்னது அறத்தை பேணுகிறவர்கள் இல்லை, துறவரத்தை பேணுகிறவர்களுக்குத்தான் அந்தனர் என்று பெயர். ஏன் அந்த பெயர் வந்தது என்றால், அவர்கள் செவ்விய தன்னலியை பூண்டு, தன்னலி என்றால் கருணை, கருணைக்கு பல சொற்கள் உண்டு, தன்னலி, கண்ணோட்டம், இதெல்லாம் கருணைக்கு சொல்லுகிற சொல்கள்.
சிவிய என்றால் சிறந்ததான கருணையை அவர்கள் கொண்டிருப்பதால் அந்தணர்கள் என்போர் அறவோர். ஏன் சொல்லுகிறார் என்பதை நீங்க நினைக்க வேண்டும். துறவிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து இந்த குரல் கடைசியாக அதை வச்சிருந்தா, துறவி துறவியா போனான், அவன் கடவுள்கிட்ட போயிட்டான், கடவுளோடு இணையவென்று முயற்சி முனைஞ்சிட்டான். அதுக்கு பிறகு ஏன் இவன் இந்த அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, வகுக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டால், கடவுளோடு இணைந்தவனுக்கு கடவுளுடைய கருணைத்தன்மை வந்துவிடும். எப்படி கடவுள் மற்ற ஜீவராசிகள் உய்ய வேண்டும் என்று நினைப்பாரோ, இந்த துறவிகளும் உண்மையை எடுத்து சொல்லி, இது அறம் இது மரம் என்று எடுத்து சொல்லி உலகத்தோர் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்தனர் என்று சொல்லப்படுவது துறவர துறவி. இங்க பாருங்க, அறவோர் என்று திருவள்ளுவர் சொல்ல பரிமாறர் எழுதுகிறார், துறவிகளைத்தான் சொல்லுகிறார். அந்தனர் என்று சொல்லப்படுகிறவர்கள் துறவிகள். ஏன் அந்தனர்கள் என்பது துறவிகளை சொன்னார்கள் என்றால், அவர்கள் எவ்வுயிர்க்கும், அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை, தன் சாதிக்காரனுக்கு அல்ல, அல்லது குறிப்பிட்ட சாதிக்காரனுக்கு, உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் கருணை செய்வார். இதுல பரிமேலழகர் ஒரு குசும்பு பண்ண போறார், அது சொல்றேன். என்றா, பரிமேலழகர் ஒரு பிராமணர், அதனாலேயே திருக்குறள்ல பரிமேலழகர் படிக்கிற இல்லை என்று சில பேர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஐன்ஸ்டீன் தத்துவத்தை, ஐன்ஸ்டீன் இன்ன ஜாதிக்காரன் என்றபடியால் நான் தத்துவத்தையே ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அது அறிவுடைமையாகுமா? படி. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலையை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர், அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தில் நின்றவர். பூணுதல் விரதமாக கோடல். பூணுதல் தன்னலியை பூண்டு ஒழுகலான் என்று சொன்னார்களா? பூணுதல் என்றால் என்ன? இந்த அந்தனர்கள் பூநூல் என்று ஒன்று போடுகிறார்கள் அல்லவா, நூலை பார்த்துக்கொண்டு நாம அதை பத்தி இப்ப இந்த பிரச்சனைப்படுவோம், இது என்ன நூல், இது வலப்பக்கம் போடலாமா இடப்பக்கம் போடலாமா, இதெல்லாம் நூலினுடைய நோக்கம், பூநூலுடைய நோக்கம், நான் உலகத்திற்கு கருணை செய்கிறேன் என்கின்ற கொள்கையை நான் விரதமாக பூணுகிறேன் என்பதற்கு அடையாளம்தான் பூணூல். அதை மறந்து போகாதீர்கள். நான்கு வர்ணத்தவர்களுக்கும் பூநூல் உண்டு என்று ஆகமம் சொல்லுகிறது. இப்ப அந்தனர்கள் மட்டும்தான் அதை போடுகிறார்கள். அப்போ அத அந்த அந்த முனி ரிஷியில வந்ததாலேயோ என்ன தெரியல, அது பிடிச்சிருக்கிறான், நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். ஒவ்வொரு வர்ணத்தவருக்கும் அவரவர் குலத்துக்குரிய சில அறங்களை நாங்கள் கடைபிடிப்போம் என்பதை விரதமாக கொள்ள வேண்டும், விரதமாக கொள்ள வேண்டும். எனக்கு இது தர்மம், கல்வி படிப்பித்தல் எனக்கு தர்மம் என்றால் அதை நான் தர்மமா செய்ய வேண்டும். அது சும்மா எனக்கு சம்பளத்துக்கு செய்யறது வேலை இல்லை. அப்படி ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த விரதத்தை நான் கடைபிடிப்பேன் என்று சொல்வது, விரதத்தை நான் கடைசி வரை கடைபிடிப்பேன் என்பதை சொல்வதற்கு அந்த அடையாளம் தான் பூணூல். அதை மறந்து போகக்கூடாது. சும்மா அந்த பூணூலை போட்டுட்டு அதை இந்த மாசத்துல மாத்துறதுங்கிறதுல இல்லை. பூணூல் என்பதனுடைய முக்கியம் ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை செய்வது. அந்த இடத்த வாசிங்க திருப்பி. பூணுதல் விரதமாக கோடல். பூணுதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதை விரதமாக ஏற்றுக்கொள்கிறார். விரதம் என்று ஏற்றுக்கொண்டால் அதை மீறக்கூடாது, எக்காரணம் கொண்டும் மீறக்கூடாது. அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின். அந்தனர் என்பது சொல்லுக்கு பொருள் சொல்றார் பாருங்க. அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார். தட்பம் என்பது குளிர்ச்சி, அருமையான குளிர்மையா, குளிர்ந்த உலகம் முழுவதும் கருணை செய்கிற குளிர்ச்சியை உடையவர்கள் என்றபடியால் அது ஏது பெயர் என்றார். நல்ல காலம் இந்த இடம் நமக்கு விளங்காம இருக்கிறதால பரிமேலழகரை நாங்க எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது சரியா தெரிஞ்சா பிராமணர் எல்லாருமே அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருவார். அந்தனர் என்பது ஏது பெயர் என்கிறார். இதுல கொஞ்சம் இலக்கணம் படிக்க வேண்டிய தேவை வந்துட்டு. அதாவது தமிழிலே பெயர் சொல், வினை சொல் என்று ரெண்டு சொல் வகை உண்டு, பல உண்டு. அது ரெண்டு சொல்லுகிறேன். ஒன்று குறிச்ச ஒரு 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 விடயத்தை சுட்டுகிற பெயர் பெயர் சொல். இன்னொன்று ஒரு ஒரு வேலை நடக்கிறது என்பதை சொல்லுகிற பெயர் வினை சொல். ரொம்ப மேலோட்டமான விளக்கம். இந்த பெயர் சொல் இருக்கிறதே, இந்த பெயர் சொல் ரெண்டு வகைப்படும். ஒன்று பெயர் சொல், அடுத்தது வினை சொல். அந்த பெயர் சொல்லினுடைய ரெண்டு வகையை எப்படி பிரிப்பார்கள் என்று கேட்டால்,
காரண பெயர் இடுகுறி பெயர் என்று ரெண்டு வகை. ஒன்றும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பெயர் சொல்லை ரெண்டு வகையாக அடிப்படையிலே பிரிப்பார்கள், காரண பெயர் இடுகுறி பெயர். காரண பெயர் என்றால் ஒரு காரணத்தினாலே ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வந்திருந்தால் அது காரண பெயர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாற்காலி. ஏன் அந்த பெயர் வந்தது? நாலு கால்களை உடையதால் நாற்காலி. அப்படி பல பெயர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு காரணத்தை வைத்து அந்த பெயரை சூட்டுவார்கள், நாற்காலி. அதுக்கு காரண பெயர் என்று பெயர். இடுகுறி பெயர் என்றால் ஒரு காரணமும் இல்லை, அதை சுட்டுவதற்கு சும்மா நாம வைக்கிற ஒரு பெயர். இப்ப பூனை, நான் விளக்கமா சொல்ற உதாரணத்தையே சொல்றேன். பூனை, பூனையின் பெயர் ஏன் வந்தது? அது பூ வச்சு கொண்டிருக்கோ. அந்த விலங்கை குறிப்பதற்கு ஒரு சும்மா பெயர் வச்சிருக்கிறோம், பூனை என்று அதுக்கு பெயர். இப்போ இந்த ரெண்டு பெயர் உங்களுக்கு தெரியும், ஒன்று நாற்காலி காரணத்தோடு வந்த பெயர், மற்றது சும்மா அதை குறிப்பதற்காக வைத்த பெயர். இந்த ரெண்டு பெயர்லேயே என்ன வித்தியாசம் என்று கேட்டீர்கள், ஆனால் காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போனால் பெயர் இல்லாமல் போய்விடும். நாலு கால் உள்ளதாலே நாற்காலி, ஒரு காலை உடைச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு அதுக்கு நாற்காலி பெயர் இல்லை, முக்காலி பெயர். பூனைக்கு ஒரு காலை உடைச்சாலும் பூனை தான் பெயர். பூனைக்கு ஒரு கால் உடைஞ்சிட்டு தான் ஆகவே புது பெயர் கண்டுபிடிப்போம் தேட தேவையில்லை. அது என்ன இடுகுறி பெயர் எப்பவும் சொல்லிட்டு போகலாம், காரண பெயர் காரணம் இருந்தால்தான் சொல்ல வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறார் பரிமேலர் என்றால், அந்தனர் என்பது அழகிய தட்பத்தை உடையார் என ஏது பெயராயிற்று என்றால், ஏது பெயர், ஏது என்றால் காரணம், காரண பெயர் என்கிறார். அந்தனர் என்பது காரண பெயர். அப்ப என்ன சொல்ல வருகிறார், என்ன காரணத்தினாலே இந்த பெயர் வந்ததோ அது காரணத்தை சொல்லுகிறார். அழகிய தட்பத்தினை உடையார், குளிர்ச்சியான அருளை உடையவர்கள், அதனாலேதான் இவர்களுக்கு அந்தனர் என்று பெயர் வந்தது. இது காரண பெயர் என்று சொன்னா அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமோ, இத பரம்பரை பெயரா நினைக்காதடா. அவங்க அவங்க இனத்துக்கு எதிராக அவரே சொல்றார், இது இடுகுறி பெயர் அல்ல, உன்னை குறிக்க வந்த குலப்பெயர் அல்ல, காரணத்தினாலே வந்த பெயர். என்ன சொல்லுற, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த காரணம் இருந்தால்தான் அவன் அந்தனன், இந்த காரணம் இல்லையா, அழகிய தட்பம் என்கின்ற கருணை இல்லையா, அந்த கருணை இல்லாவிட்டால் அவன் என்ன பரம்பரையிலே வந்தாலும் அவன் அந்தனன் இல்லை. இதை பரிமேலழகர் உறுதி செய்து சொல்லுகிற இடம் இந்த இடம், அந்தனன் என்பர் அறவோர், அழகிய தட்பத்தை உடையார் என்பதால் இப்பெயர் காரண பெயர் ஆயிற்று. ஏது என்றால் காரணம், அப்ப ஏது பெயர் ஆயிற்று என்கிறார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காரணம் இன்னொருவனுக்கு வந்தால் அவன் அந்தனன் எனப்படுவான். பல பேருக்கு பிராமணர்லே கோவன் பிராமணன், ஆனா என்னை யாராவது பிராமணன்னா எனக்கு சந்தோஷம். அந்த பிராமண தன்மைக்குரிய குணம் இருந்தால் அவன் பிராமணன் எனப்படுவான். பெரிய புராணத்திலே மூன்றே மூன்று பேரைத்தான் சேர்க்கிறார் ஐயர் என்றார். மூன்றே மூன்று பேருக்கு தான் ஐயர், மூன்று பேரும் தாழ்த்தப்பட்டவர், மூன்று பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள். ஒன்று கண்ணப்பனுக்கு சொன்னார், அதுக்கு பிறகு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு சொன்னார், அதுக்கு பிறகு திருநாளை போவாருக்கு சொன்னார். மூன்று பேரும் ஜாதியில குறைந்தவர், மூன்று பேருக்கும் ஐயர் ஐயர்மாரா குலத்தில் பிறந்தவர்கள், அவர்களெல்லாம் ஐயர் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் அந்த இயல்பு இருந்தது, அந்த இயல்பு இருந்தது, அந்த இயல்பு இருந்த காரணத்தினாலே இவன் ஐயர்ரா என்று சொல்ல வந்தது. சும்மா உயர்த்தறதுக்கு சொல்லவில்லை, அந்த இயல்பை கண்டு ஒரு கல்லிலே ஒருவன் கருணை செய்து கண்ணை அப்புவானா, இதை விடவா ஒரு தன்னிலை இருக்க முடியும். ஆகவே இந்த தன்னிலை குணம் இருக்கிறது, குணம் இருந்தால் அந்த குணத்துக்குரிய பெயர் தான் சொல்ல வேணும் என்று அவர் ஐயர் என்று சொல்லிவிட்டு போனார். அப்போ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்தனர் என்பது ஒரு காரணத்தால் வந்த பெயர், அந்த காரணம் என்பது உலகத்தின் மேல் கருணை, அந்த காரணம் இருக்கிறவனுக்கு அந்த பெயர் வரும். அதான் விஸ்வாமித்திரர் அந்த பெயருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். விஸ்வாமித்திரர் அரச சத்திரிய குலத்திலே வந்தவர், அவர் பிராமணன் இல்லை. ஆனால் வசிதர் முனிவரிடம் இருந்த அந்த சக்தியை பார்த்தவுடனே தனக்கும் அந்த அதிகாரம் பெற வேணும் என்று நினைத்தார். தவத்துக்கு மேலே தவத்துக்கு மேலே தவம் செய்து கடைசியிலே கடவுளே வந்து கொடுத்தார், வரம் கொடுத்தார், நீ இனிமேல் பிரம்ம ரிஷி, அதாவது நீ பிராமணன் ஆகிவிட்டாய். இங்க பாருங்க, இந்த தாழ்வு சிக்கலுங்கிறது இதுதான். ஆண்டவனே வந்து சொல்லிட்டார் நீ பிராமணன் என்று. இவர் சொன்னார், ஓய் நீர் சொன்னா போதாது, வசிட்டரை கூப்பிட்டு சொல்ல சொல்ல என்றா, அவர் சொன்னாதான் எனக்கு ஒரு திருப்தி. வாசிட்டரே வந்து சொன்னார் நீர் இனிமேல் பிரம்மரிஷி தான். நான் முந்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காயத்ரி மந்திரம் என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. காயத்ரி மந்திரத்தை அன்றாடம்
சொல்லாதவன் பிராமணன் ஆகான் என்பது நம்முடைய மரபு. இதுல என்ன பிரச்சனை என்றால், காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு தந்தவன் விஸ்வாமித்திரன் தான். பிராமணர்களை பிராமணர்கள் ஆக்குகிற மந்திரத்தை தந்தவன் ஒரு பிராமணன் இல்லை. இதெல்லாம் நம்முடைய சமயத்துக்குள் இருக்கிற ரகசியங்கள். இது தெரியாமத்தான் நாம நிறைய புரட்சி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தன்மை வந்தால் ஒருவன் பிராமணன் ஆக முடியும். அதைத்தான் இங்கே மறைமுகமாக சொல்கிறார். ஆகவே இந்த ஜாதி சண்டையெல்லாம் என்ன, பிராமணனாக விரும்புகிறீர்களா, அழகிய தன்னலியை பூணுங்கள், நீங்கள் எல்லாரும் பிராமணர்கள் தான், பிராமணனாக விரும்பினால் ஆகுங்கள். இனி குரலை படிப்போம். அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அகுது அவ்வருளுடையார் மேல் அன்றி செல்லாது என்பது கருத்து. அகுது, அகுது என்றா ஏது, அந்த பெயர் அவ் அருளுடையார் மேல் அல்லது செல்லாது. கருணை இல்லாதவனுக்கு அந்த பெயர் வரவே வராது என்று பரிமாளகர் உறுதி பண்ணி சொல்லுகிறார். அவ்வாறு ஆணையுடையார் ஆயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது. இது என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர்களுக்கு சொன்னதை செய்கின்ற ஆற்றல் இருக்கிறது. அவர்கள் சொன்னால் ஒரு விஷயம் நடக்கும். கோபப்பட்டால் அவர்கள் ஒரு வினாடிதான் கோபப்படுவார்கள், ஆனால் வினாடி கோபப்பட்டாலும் அது அப்படியே நடக்கப் போகிறது. அப்போ ஒரு வினாடி ஒரு முனிவன் உலகம் அழியட்டும் என்று கோபப்பட்டான் என்றால் உலகம் அழிந்து போய்விடுமே என்றால், அவன் கருணையோடு இருக்கிறவன் அந்தனன் என்ற பெயருக்கே அர்த்தம் அதுதான். ஆகவே அவன் அப்படி அழியும்படியாக பெரும்பாலும் நினைக்க மாட்டான் என்பதை சொல்வதற்காக இந்த குரலை கொண்டு வந்து வைத்தார் என்கிறார் பெருமலர். இந்த என்ன இருக்காதுல, இந்த குரலோடு நீத்தார் பெருமை நிறைவுற்றது